ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சாட்டர்டே தான் எடுத்த வ்ளாக் இது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அவசர அவசரமாக லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம் வால்மார்ட்டுக்கு. அந்த வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறதையும் நான் அந்த வ்ளாகில் காட்டியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் தாங்க. சண்டே அன்னைக்கு எனக்கு ஃப்ளைட்டு, சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் இது. ஸோ சாட்டர்டேன்னு வழக்கம் போல் எங்கள் வீட்டில் பூரி தானே, அதனால் பூரி போயிட்டுருக்கு. கிட்ஸுக்கு குட்டி பூரியும் எங்களுக்கு நார்மல் சைஸில் பூரியும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ரெண்டு சைட் டிஷ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக நான். ஏன்னா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு தக்காளி தொக்கை விட பூரி மசால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பூரி மசாலும் தக்காளி தொக்கவும் பண்ணிவிட்டு பூரியெல்லாம் சுட்டு ரெடியாக வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரே டென்ஷனில் தான் இருந்தேன் நான். ஏன்னா ஆர்டிபிசிஆர் ரிசல்ட்டு 3:30 தான் வந்தது ஆஃப்டர்நூன். ஸோ ஒரே டென்ஷன், அப்படியே மண்டே பிச்சுக்கலாம் போல் இருந்தது எனக்கு. ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருந்தேன். பட் நல்லபடியாக வந்துருச்சு ரிசல்ட்டு 3:30. அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் போயிருந்தோம். இந்த பர்ச்சேஸ்க்கு வால்மார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் முக்கியமாக சொன்னேன் இல்லைங்களா, அவளுக்கு காக்கி கலரில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அதுக்கு தான் போனது. ஆனால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி. ஆக்சுவலாக குளிர் ரொம்ப ஜாஸ்தி, பட் வேறு வழி இல்லை, ரெண்டையும் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. ஒரு வழியாக நான் தேடின பேண்ட் அவளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் வச்சு பார்க்கலான்னு கூப்பிட்டாக்கா ஓடி போயிட்டா தூரமாக வேறு விளையாட்டு சாமான்லாம் பார்த்துட்டு. ஸோ எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிட்டோம். ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு விளையாட்டு சாமான், ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு இப்போ க்யூவில் நிற்கிறோம் நாங்கள் பில் போடுறதுக்கு. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் தான் இது. ஸோ இதுதான் நான் இப்போது களைச்சி போட்டு வச்சுருக்கிற கடை. இது ரசல் ஸ்டவர் சாக்லேட்ஸ், இது ரஃபெல்லோ, இது உங்களுக்கு தெரியும் கிட்கேட், வெர்தர் ஒரிஜினல், அதுக்கப்புறம் லிண்டார். இது சும்மா ஃப்ளைட்டில் போகிறப்போ கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக இந்த கிட்கேட்டும் இந்த பிஸ்காஃப் அப்படிங்கிற ஒரு க்ரீம் பிஸ்கெட்டும் வாங்கினேன். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏதாவது ஒன்று குறிச்சிட்டே வருவாங்க இல்லைங்களா போர் அடிக்கும்போது. அதனால் இது ரெண்டும் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ளைட்டில் கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் இந்த எல்லா கம்மி பேர்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்காக. ப்ளஸ் எங்களுக்கு லே ஓவர் டைம் வந்து 8 hours இருக்குது அபுதாபியில். ஸோ அங்கே வந்து நான் எங்கள் அண்ணாவையும் அண்ணி அவங்க பொண்ணு எல்லோரையும் மீட் பண்ணுறோம். அங்கேருந்து நாங்கள் ஒன்றா தான் ஊருக்கு போகிறோம் சென்னைக்கு. ஸோ அங்கே மீட் பண்ணுறதுக்கப்போ எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு நான் இதை நிறையா வாங்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஹெர்ஷீஸ், இதுவும் வந்துட்டு கிட்ஸுக்கு தான் வாங்கினேன். கோல்ட் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீஸ் சிப்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் சீஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து ஷம்பித்தா அவங்க அம்மாய்க்காக, அதாவது எங்கள் அம்மாக்காக வாங்கியிருக்கா. இது ரெண்டும் அவங்க வீடு கட்டியிருக்காங்களாம், கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாங்களாம், அதனால் கிஃப்ட் கொடுக்க போகிறாளாம். அதனால் அவள் பார்த்து பார்த்து கிஃப்ட் மாதிரி இருக்கிற மாதிரி சாக்லேட் பேக் வாங்கியிருக்கா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு ஸ்டிக்கர் புக், க்ரையான் புக், இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் புக்லாம் வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு வெயிட் லே ஓவர் டைமில் போர் அடிக்கிறப்போ, அப்புறம் ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிறப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் புக் கொடுத்துட்டா கொஞ்சம் நேரம் அவங்க வந்துட்டு என்கேஜாக இருப்பாங்க. அதனால் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அது ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இங்கே கிளைரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ், இது வந்துட்டு நோ அமோனியா, வீகன். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க. ஸோ அதனால் இதை அம்மா ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேக் மட்டும் வாங்கியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா அப்புறம் வாங்கி அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற விளையாட்டு சாமான் எல்லாமே வந்துட்டு ஷம்மு அவள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம்.
போய் இங்கிருந்து ஏன்னா 1 இயர் ஊரில் இருந்துட்டா, எல்லாரோடையும் நல்லா பழகிட்டாளா. இப்போ இங்கிருந்து அங்கே போகிறப்ப அவள் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால நாங்கள் சும்மா பென்ஸு, மைக்ரோடிக் பென்ஸு, இது வந்துட்டு ஒரு எரேசர், இது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, பட் பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதனால் இது ஒன்று வாங்கினோம். இது வந்து ஸ்பாட்டட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட் கேம், இதுவும் அவள் ஃப்ரெண்டு கொடுக்குறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கா. அப்புறம் இது இன்னொரு ஸ்பாட்டட் யாருக்குன்னா என் அண்ணா பொண்ணுக்கு. இந்த மிக்கி மவுஸும், அவளுக்கு மிக்கி மவுஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இது வந்து ஒரு ரிமோட் கார் மாதிரி, மிக்கி மவுஸ் ரிமோட் கார் மாதிரி. ஸோ இதுவும் அவளுக்காக தான் வாங்கியிருக்கோம். இது ரெண்டும், இது வந்துட்டு அவளோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பசு, பார்க்குறதுக்கு இதுதான் அந்த பசு, ஓகேங்களா. அந்த குதிரை ஓடுற மாதிரி அந்த சீனரி தான் பசு, பட் ஆனால் இதில் 500 பீசஸ் இருக்கும், வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நல்லா என்கேஜ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இது கொடுக்கலாம், அதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ தான். ப்ளஸ் நான் வந்துட்டு இங்கே ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா இங்கே ரொம்ப பனி இல்லைங்களா, அதனால் நல்லா உதட்டெலாம் வெதிச்சு ஒரு மாதிரி ரத்தம் வர அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு நல்ல லிப்பாமாக ரொம்ப நாளாக தேடிட்டுருந்தேன். இது என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே இதான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தப்போ ரொம்ப நல்லாயிருந்து, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்தது. ஒரு டைம் அப்ளை பண்ணால் ஹாஃப் டேக்கு பக்கமாக வருது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லா ரொம்ப நாளைக்கு வருது நமக்கு ஒரு பேக் வாங்கினா. ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கும் லிப்ஸ் நல்லாவே வெடிக்கும், அதனால் இங்கேருந்து ஒரு 3 பேக் அவங்களுக்காக நான் வாங்கிட்டு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா இந்த டைம் என்னால் ரொம்பவே எடுத்துகிட்டு போக முடியாது கிட்ஸை வச்சுட்டு. நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தான் எனக்கு. நம்ம இப்போ ஃப்ளைட் ஏறுறோம், நமக்கு முன்னாடி அதில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அந்த சீட்டில், அதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ளைட் ஏறின உடனே என்ன பண்ணுவேன்னா, சீட்டு அப்புறம் முன்னாடி நம்ம சீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலலாம் கை வைப்பாங்க இல்லைங்களா, அது சைடில் கைப்பிடி எல்லாத்தையும் வந்துட்டு இதை வச்சு நல்லா தொடச்சிருவேன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதனால் இது வாங்கியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்ஸ், ஹேண்ட் சானிடைசிங் வைப்ஸ். நம்ம ஹேண்ட் சானிடைசர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கையை நல்லா துடைக்கிறதுக்காக இந்த வைப்ஸே வந்து சானிடைசிங் வைப்ஸ்னு வைக்கிறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இது இந்த ஃப்ளைட்டில், அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா, லேஓவர் டைம் அந்த டைம்லலாம் வந்துட்டு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு துடைச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அவங்க சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்காக ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஹேண்டியாக 4 சானிடைசர் பாட்டில்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அவங்களுக்கு கோல்டாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இது வந்து சாஃப்ட் டிஷ்யூ, நல்லா புண்ணாகாமல் இருக்கும் மூக்கு துடைக்கும் போது. இது வந்துட்டு ஹால்ஸ், நம்ம ஒரு ஹால்ஸ் மிட்டாய் தான், பட் இங்கேருந்து எப்பயுமே நான் போகிறப்ப என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பாரு. ஸோ அது வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு தான் வந்துட்டு 2 டேப்லெட்டும் வாங்கியிருக்கோம். இது வந்து டைலனால் டேப்லெட், என்னென்னா நம்ம ஒரு பேராசிட்டமால் போடுவோம் இல்லைங்களா, ஃபீவர் வந்தால் அந்த மாதிரி தான். இது அவ்வளோ வீரியமாக இருக்காது, பட் ஹெல்த்துக்கு அந்தளவுக்கு கெடுதல் கிடையாது. இது வந்து இங்கே யூஸ் பண்ணுற டேப்லெட் தாங்க, ஓவர் த கவுண்டர் டேப்லெட் தான். ஸோ இது போகிறப்பெல்லாம் அவங்களுக்கும் வாங்கிட்டு போவோம். இது வந்துட்டு கிட்ஸுக்கு கோல்டு, எப்பயுமே நான் இங்கேருந்து போகிறப்போ இந்த கோல்டு காஃபுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு சிரப் இங்கே இருந்தால் நான் வாங்கிட்டு போவேன், நல்லா கேட்கும். இதுவும் வந்து அதே மாதிரி வந்துட்டு என்னென்னா நேச்சுரலாக இது பண்ணுறது தான், இது ஹனி வச்சு ஐவி லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு பண்ணுறது. ஸோ எப்பயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன், நல்லா கேட்கும். இது வந்துட்டு ஃபீவர் டேப்லெட், ஐபுப்ரோஃபென் இல்லைன்னா டைலனால்லேயே கிட்ஸ் டேப்லெட் இருக்கும், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வாங்குவோம். இது வந்துட்டு அந்த சிரப் கொடுக்கறதுக்காக சிரஞ்சு வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கினது. இப்போ இது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக்கின்ல வைக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் வந்துட்டு வச்சுட்டேன், 2 பெட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதில் எல்லாம் துணி கடியில் கொஞ்சம் வச்சு துணிக்குள்ளே கொஞ்சம் வச்சு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த செகண்ட் பெட்டிலையும் வந்துட்டு எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். என் ஷம்முக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெட்ஷீட் இல்லைன்னா அவளுக்கு தூக்கமே வராது, அது ஒரு பழக்கம் அவளுக்கு. ஸோ இந்த பெட்ஷீட் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே நான் இந்த மாதிரி 2 பெட்ஷீட் எடுத்துப்பேன். இவளுக்கு கொடுக்கறதுனால சின்னவளும் கேட்பாள், அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் ரொம்பவே குளிரும், ஸோ கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால
ரெண்டு பெட்ஷீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹேட் தேவைப்படும், ஜெர்கின் கண்டிப்பாக போட்டு போயிடுவோம். ஹூடிஸும் நான் வச்சுருக்கேன். இந்த ஹேட் ஒன்று கன்ஷிக்காது இருக்குது, இதே மாதிரி மினிமோஸ் ஹேட் ஒன்று ஷமோது இருக்கும். அதனால் வலவிசி திரட்டம் கிடைக்கல, நாளைக்குள்ளே அதை எப்படியாவது தேடி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ரெண்டாவது பாப்பா பிறந்தப்போ நான் வாங்கின டயப்பர் பேக்கு. இதை இன்னுமே நான் எப்போ ட்ராவலுக்கு போனாலும் இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மெடிசன் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் இதை நான். இதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுப்பேன், கிட்ஸோட மெடிசன், டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, அவங்களோட எக்ஸ்ட்ரா சாக்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் வச்சிட்ருப்பேன். ஸோ இந்த தடவையும் இப்போது இதுதான் வந்துட்டு கிட்ஸோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. இது எப்போ போனாலும் நான் கொண்டுட்டு போயிடுவேன். ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஃபீவர் வந்தால் ரொம்ப ஹையாயிடும். இங்கே வின்டர் டைம்லலாம் ஃபீவர் வந்துச்சுன்னா 103, ஒரு டைம்லாம் 105 அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு டைம் ஃபெப்ரரி சீசர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயம், ஃபீவர் வந்தாலே வந்துட்டு அடிக்கடி நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அது குறையிற வரைக்கும். அது எப்பயுமே பக்கத்துலேயே வச்சுக்கேன். இது வந்துட்டு அது இயரில் வச்சு செக் பண்ணுறது, அதனால் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வச்சு இன்னொருத்தவங்களுக்கு வைக்கக்கூடாதுங்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு செக் பண்ணும்போது அந்த கேப்பை மாற்றிக்கணும் நம்ம. அதுக்கு தான் இது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு சார்ஜர் ஒயர்ஸ் எல்லாத்தையும் இதிலே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஐபேடோட சார்ஜர் ஒயர் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. இது வந்துட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா, பட் டேப் ஒன்று தான் இருக்குது, அதனால் அந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிடலாம். இதை டேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணிட்டா ரெண்டு பேருக்குமே கேட்கும். அதுக்காக இந்த ஒயர் வச்சுருக்கேன். நான் ஹேண்ட்பேக்கில் காஸ்ட்லியான ஐட்டம் எதுவுமே வைக்கல. மாஸ்க்ஸு, இந்த சார்ஜர் ஒயர், ஃபோனு, கொஞ்சம் இந்த லிப் பாம், இந்த சானிடைசர், அவ்வளோதாங்க வச்சுருக்கேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு பொறுப்பாக வச்சுக்க மாட்டேன், இது எதையாவது ஒன்று எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவேன். அதனால் காஸ்ட்லியான ஐட்டம், அப்புறம் இந்த ஃபைல்ஸு, ப்ரிண்ட் அவுட்ஸு, பாஸ்போர்ட் எல்லாமே ஒரே பேக்கில் வச்சுப்பேன். ஸோ பட் இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மேலேயே கப் இருக்குது. ஸோ வந்துட்டு கிட்ஸுக்கு நம்ம இப்போ பால் ஊற்றி கொடுக்கணும் அப்படின்னா இதுலேயே நம்ம ஊற்றி கொடுத்துக்கலாம், அவங்க ஹேண்டியாக குடிச்சுப்பாங்க. இதில் வந்து நான் தண்ணி வச்சுப்பேன், இதில் பால் வச்சுப்பேன். ஏன்னா பால் எனக்கு போன உடனே ஃப்ளைட் ஏறின உடனே வந்துட்டு ஒருத்திக்கு வந்துட்டு பால் தேவைப்படும். அதனால் அவங்கக்கிட்ட கேட்டோன்னா அவங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதுவும் சுட சுட கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ஆறுறதுக்குள்ளே இவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவாள். அதனால் இனிஷியலாக போனோன்னே கொடுக்கறதுக்குன்னு நான் இதில் பால் வச்சுருப்பேன், இதில் சுடு தண்ணி வச்சுருப்பேன். ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறப்போ ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ் என்னென்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால், தண்ணி, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, குளிராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஜெர்கின், ஹூடிஸு, அப்புறம் ஹேட்டு, அப்புறம் தூங்குறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பெட்ஷீட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு போர் அடிக்கிறப்போ காட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு கார்ட்டூன் படம் டேப்பில் வச்சுக்கணும். ப்ளஸ் அதுவும் போர் அடிச்சதுன்னா அவங்களுக்கு ஆக்டிவிட்டி புக்ஸ் ஏதாவது ரெண்டு வச்சுக்கணும். இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லைங்க. அவங்க நல்லா தூங்கிடுவாங்க, வேறு நாளைக்கு நைட் டைமில் தானே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ தூங்கிடுவாங்க, ஒரு 9 to 10 hours தூங்கிடுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.